என்னடா வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கேம் விளையாடி கொண்டு தான் யோசிக்காங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மொபைலில் லைவ் ஸ்ட்ரீம் கேம் விளையாடுங்க, நம்மளுக்கு வந்து நிறைய டேட்டா வந்து வெட்டி தள்ளுது. ஸோ அதுக்கு டயலாக் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. கேமிங்ன்றது வந்து ஒரு பேக்கேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த என்ன பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, அந்த பேக்கேஜில் என்னென்ன டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பேக்கேஜ் எங்கே போய் பார்க்குறது, இப்போ நான் புது அப்டேட்டில் வரும்போது அதை நான் எங்கே போய் பார்க்குறது, அப்படிலாம் அந்த வீடியோ சொல்லி தரப்போம். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து பிற்காலத்திலையும் இப்போ புது அப்டேட்டில் வரைக்கும் நீங்கள் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ வளமே சொல்கிற வந்து மறக்காம ஏசி டெம்டெக் ஜூனியர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது பெல் எனக்கு கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். நான் இன்ட்ரோ தொடர்ந்து வீடியோ பார்ப்போம். ஓகே நம்பிக்கை, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம்னா கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் பாரில் TRCSL அப்படி அடிச்சுட்டு நீங்கள் என்ட்ரை கொடுங்க. என்ட்ரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் பண்ணி போட்டிருப்பாங்க, லிங்க் பார்த்துக்கொள்ளக்கூடியதாகும். HTTPS கொடுத்து www.trc.gov.lk அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் உங்கள் லோட் ஆகிட்டு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டிஆர்சி என்ன என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்குன்னு ஒரு தனி வீடியோன்னு போகிறோம். டிஆர்சின்னா என்ன, இதில் என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு போட்டு நான் உங்களுக்கு இதுக்குன்னு தனி வீடியோன்னு போகிறேன். ஹோமுக்கு லொஸ் போன் இருக்குது, லொஸ் போனு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரஃபிக் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்கள் லோட் ஆகிட்டு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் ஆப்ரேட்டர் ட்ராஃபிக்னு போட்டு இயர் வைஸில் போட்டிருப்பாங்க, 2020 போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து இப்போ புது அப்டேட்டில் இந்த இது வந்து இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து டயலாக் ப்ராட்பேண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க. இதில் முதலாவது பாருங்கள், நியூ ஹோம் ப்ராட்பேண்ட் HBB அப்படின்னு போட்டு கேமிங் பிளான் ஃபோர் போஸ்ட்பெய்ட் அண்ட் ப்ரீபெய்ட் கஸ்டமர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது தந்த டேட்டும் போட்டிருக்காங்க, அது சேம் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆகிற டேட்டும் தந்திருக்காங்க. இதில் வாங்க ரிஃபர் நம்பர் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கேட்பாங்க, டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஒரு PDF ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேஜில் இருக்குது. முதல் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களை அப்ரூவல் எல்லாம் போட்டு அப்ரூவல் நம்பர் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து சில டைமில் விளங்காமல் இருக்கும், நான் அதுக்காண்டு தனி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று இருக்குது, அதில் அதன் மூலம் உங்களை வந்து விளங்கப்படுத்துகிறேன். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் மூலம் உங்களை விளங்கப்படுத்துகிறேன். சரி, அதில் வந்து சின்ன ஒரு அட்டோனமாக போட்டுருக்கேன், சில அவங்களுக்கு விளங்காது, அதுக்காண்டு தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா முதலாக டேட்டா அட்டோன் பேக் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்ப்போம். இது நாங்கள் திருப்பி கூகுள் க்ரோமில் போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டன் பேக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட்பெய்ட் ப்ரீபெய்ட் கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா 1 time தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். அதாவது நீங்கள் ஜனவரி மாதம் வந்து ஒரு ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அது வந்து January 31 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் திருப்பி தான் ஆக்டிவேட் பண்ணணும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆகாது. ஸோ இது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலும் உங்களுக்கு 1 activateலாம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் தேவையான டைம்ல நீங்கள் திருப்பி ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இப்போ திருப்பி ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு பேக்கேஜ் வந்து 490 ரூபா. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 14 GB பார்த்தீங்கன்னா கேமிங் டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 14 GB கேமிங் டேட்டா விளையாட முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 6 GB என்று போட்டுருக்காங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா எனி டைம் டேட்டா கொடுத்துருக்காங்க. அதாவது 490 ரூபாக்கு 14 GB கேமிங்க்கும் 6 GB பார்த்தீங்கன்னா எனி டைம் ஆனால் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா நெட்ஒர்க்கும் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா 990 ரூபாக்கு கொடுத்துருக்காங்க, 34 GB கேமிங் டேட்டாக்கும் 11 GB பார்த்தீங்கன்னா எனி டைம் டேட்டா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அடுத்த பார்த்தீங்கன்னா 1390 ரூபா கொடுத்துருக்காங்க, 50 GB கேமிங் டேட்டாக்கும் 15 GB பார்த்தீங்கன்னா எடிட் டேட்டா கொடுத்துருக்காங்க. அடுத்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 2990 ரூபா கொடுத்துருக்காங்க, அதாவது 115 GB கேமிங் டேட்டாவும் 25 GB வந்து எடிட் டேட்டா கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3990 ரூபா கொடுத்துருக்காங்க, 160 GB கேமிங் டேட்டாவும் 30 GB பார்த்தீங்கன்னா எடிட் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல இந்த பேக்கேஜ் அவ்வளோ பார்த்தீங்கன்னா அட்டோன் பேக்கேஜில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேசிக் பேக்கன் இருக்குது. ஸோ பேசிக் பேக் என்ன அப்படின்னு பார்ப்போம். பேசிக் பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா போஸ்ட்பெய்ட் ப்ரீபெய்ட் கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு ரினியூ ஆகிக்கொண்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஜனவரி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஜனவரி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபெப்ரவரி மாதம் ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ரினியூவல் ஆகிக்கொண்டே இருக்கும். உங்களை தேவைன்னா நீங்கள் வந்து டிஸ்கிளைம் பண்ணிக்கொள்ளக்கூடியாமல் இருக்கும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ரினியூவல் ஆகிக்கொண்டு இருக்கும். இப்போ நாங்கள் இந்த பேக்கேஜில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். 1590 ரூபா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 55 GB கேமிங் டேட்டாவும் 15 GB பார்த்தீங்கன்னா எனி டைம் டேட்டா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2490 ரூபா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 90 GB கேமிங் டேட்டாவும் 25 GB எனி டைம் டேட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த பேக்கேஜ் பாருங்கள், 3890 ரூபா கொடுத்துருக்காங்க, 150 GB கேமிங் டேட்டாவும் 45 GB எனி டைம் டேட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5190 ரூபாக்கு வந்து 220 GB கேமிங் டேட்டாவும் 65 GB எனி டைம் டேட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 6490 ரூபாக்கு 300 GB கேமிங் டேட்டாவும் 80 GB எனி டைம் டேட்டா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பேசிக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பேக் வந்து எவ்வளோ இருக்குது, இந்த ரெண்டு பேக்கை நீங்கள் இதில் போய் பார்த்துக்கொள்ள கிடைக்கும். உங்களுக்கு இதில் பார்த்து விளங்காவிட தான் உங்களுக்கு வந்து அதில் உங்களுக்கு பின்படுத்த காட்டினான், இல்லை நீங்கள் இதிலேயே பார்த்து விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கும்.
இதுல பாத்தீங்கன்னா பெர் செகண்டுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவோம் அப்படிலாம் போட்டுருக்கோம், அதெல்லாம் நீங்க தேவையான பாத்துக்கலாம். இது வந்து பேசிக் பேக்ல மட்டும்தான் எவ்வளவு இருக்குது, ஆட்டம் பேக்கெட்டுக்கு இல்ல. இதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம், இந்த கேம் பேசல என்னென்ன கேம் விளையாடலாம், என்னென்ன கேம் விளையாடக்கூடிய இருக்கு அப்படின்னு அதுவும் கொடுத்துருக்காங்க. கிளர் போனீங்கன்னா கேமிங் பிளாட்ஃபார்ம்னு போட்டு இதுல வந்து இவ்வளவு கேம்ஸ் கொடுத்துருக்காங்க, இவ்வளவு கேம்ஸ் நீங்க வந்து கேமிங் பதில விளையாடிக்கொள்ளக்கூடிய இருக்கும். உதாரணத்துக்கு ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம், சிஓடி மொபைல் விளையாடலாம், பப்ஜி மொபைல் விளையாடலாம், அது மாதிரி கிளாஸ் ஆஃப் கிளைம் விளையாடலாம். இதுல வந்து நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம்ஸ் எல்லாம் நீங்க இந்த பேக்கேஜ்ல வந்து விளையாடிக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ நிறைய கேம் கொடுத்துருக்காங்க, ஃபோன் ஐட்டம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இதெல்லாம் பார்க்கலாம், எஃப்ஐஎஃப்ஐ எல்லாம் கொடுத்துருக்காங்க, பப்ஜி கொடுத்துருக்காங்க, நிறைய கேம் கொடுத்துருக்காங்க. தேவையான கேம் நீங்க பாத்துக்கலாம். இந்த கேம் எல்லாம் நீங்க பேக்கேஜ்ல நான் சொன்ன மாதிரி நீங்க விளையாடிக்கொள்ளக்கூடிய இருக்கும். இதே கீழே போனவங்க வந்து சில டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்பீட் அவரேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, தேவையான இதெல்லாம் வாட்ச் பாத்துக்கொள்ளுங்க. ஸோ நீங்க கிளிக் பண்ணுங்க, ஓப்பன் ஆயிரும். இதுல போய் உங்களுக்கு புது புது அப்டேட் எல்லாம் வரைக்கும் நீங்க இதுல போய் தான் பாத்துக்கொள்ளணும். புது புது அப்டேட் எல்லாம் வந்தா உங்களுக்கு இந்த இடத்துல வரும், டிஆர்சி அப்ரூவல் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும், இந்த பேக்கேஜ் இந்த அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, இந்த பேக்கேஜ் அவைலபிள் இருக்கு அப்படின்னு இதுல போய் பாத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். இப்படித்தான் பாத்தீங்கன்னா டயலாக்ல இருக்கிற இந்த கேமிங் கூடிய ஜிபி எவ்வளவு என்ன பேக்கேஜ்ல இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கொள்றது. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்சி என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு தனி வீடியோ போறேன், டிஆர்சி என்ன, இளைஞர் டிஆர்சி என்னத்துக்கு இருக்குது, அதுல என்ன விஷயம் கொடுத்துருக்கா அப்படின்னு நீங்க அதுல பாத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். தேவையான மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணா உங்களுக்கு வந்து டிஆர்சி பற்றி முழு வீடியோ என்னால போட்டுக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஓகே, நம்ம இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இப்போ லைவ் ஸ்ட்ரீம்ல கேம் விளையாட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஜிபி பாவிக்கணும், டயலாக்ல என்னென்ன ஜிபி ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். பிட்காலத்துலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி நான் அப்டேட்ல பார்க்கணும், இங்க போய் பார்க்கணும்னு சொல்லி தந்திருப்பேன். ஸோ நீங்க அதுல போய் நீங்க பிட்காலத்துலையும் பாத்தீங்கன்னா அப்டேட்ல பாத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ இப்படியான புது அப்டேட்ல தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு மறக்காம எஸ்வி டைம் டெக் ஜியூட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுருங்க. அப்போ நான் போற வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பாத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். மீண்டும் நல்லபடி சந்திக்கும் வரை உங்களிடம் உடைய வருது எஸ்வி டைம் டெக். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever want to be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling